comments from print media press. I welcome our secretary, Mr. Rakkappan, Mr. Rao, and Mr. Swaminathan, head of environmental committee. It's a great opportunity. TAPMA, as you know, Tamil Nadu Plastic Manufacturing Association, is a 36 years old association with 1,000 industries members, and we are also sharing with all the regional district association also, and we take care of all the plastic problems from past 36 years. I welcome for today's press meet for the ban on use and throw plastic product. Today's press meet is to focus and highlight certain viewpoints by plastic industries on our positive impact. In reference to recent Tamil Nadu GO 84, where we have some of our viewpoint, we would like to share with you and convey through you to the media, to the public. I wish you will cooperate with us and give a clear, convey a good picture about it. Now I request Mr. Swaminathan, our environmental secretary, chairman, to convey and share some views, and you can have a question answers with him. என்னுடைய பெயர் பி சுவாமிநாதன். இந்த தமிழ்நாடு பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கத்தின் சுற்றுச்சூழல் கமிட்டியின் தலைவர். அதை தவிர முன்னாள் இந்த சங்கத்தின் தலைவர் கூட. கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருந்தேன். ஐ வுட் ஆல்சோ லைக் டு இன்ட்ரடியூஸ் ப்ரீஃப்லி மை ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வீரேந்திர பயானி, பிரசிடென்ட் ஆஃப் தி தமிழ்நாடு பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் அசோசியேஷன். அண்ட் வி ஹேவ் மிஸ்டர் ராக்கப்பன், இஸ் த செக்ரட்டரி ஆஃப் த தமிழ்நாடு பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் அசோசியேஷன். அண்ட் மிஸ்டர் ராவ், ட்ரெஷரர் ஆஃப் த தமிழ் நாடு பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர். நீங்கள் அனைவரும் இங்கே வந்ததுக்கு மிகுந்த நன்றி. ஒரு சின்ன பேக்ரவுண்ட், நான் வந்து முறையாக பிளாஸ்டிக் டெக்னாலஜி கிட்டத்தட்ட 72 to 75 வரை பிளாஸ்டிக் டெக்னாலஜி படித்து, அதை தவிர எம்பிஏ அகமதாபாத்தில் படித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தேன். ஆகையால் கூடியமான வரைக்கும் இந்த தொழிலை பற்றி நன்கு அறிய வாய்ப்பு இருக்கிறது, ப்ளஸ் சப்ஜெக்டும் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆகையால் உங்களோட கேள்விகள் ஏதா இருந்தாலும் சந்தேகங்கள் ஏதாவது தைரியமாக கேட்கலாம். நவ் ஐ வுட் லைக் டு டேக் யூ திஸ் ப்ரெசன்டேஷன் 3 பார்ட்ஸ். 1, ஐ வுட் லைக் டு ஷோ ஏ வெரி ஸ்மால் ஃபிலிம். இட் இஸ் நாட் அ ஃபிலிம், இட் இஸ் நாட் அன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம், இட்ஸ் நாட் அ ப்ரமோட் ஃபிலிம். இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபிலிம் ஹைலைட்டிங் தி வாட் இஸ் பிளாஸ்டிக். 2, இமேஜின் அ சிச்சுவேஷன் வேர் தெர் இஸ் நோ பேக்கேஜிங். வாட் வில் ஹேப்பன் டு திஸ்? வாட் ஹேப்பன்ஸ் டு த மார்க்கெட் purchasing of product? 3, என்னோட presentation, அதை முடிந்து நீங்கள் எந்த விதமான கேள்விகளை வேணாலும் கேட்கலாம். கண்டிப்பாக எங்களால் தெரிந்தவரை கண்டிப்பாக பதிலளிப்போம். நான் ஒரு லைக் டு மேக் தி ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் ஒரு ஸ்மால் மூவி. கிட்டத்தட்ட 200,000 தொழிலாளர்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பை எடுக்க வாய்ப்பு இருக்கிறார்கள். கண்டிப்பாக பல கடன்கள், தொழிற்சாலை நடத்த வேண்டிய கடன்கள் எல்லாம் வராக்கடன்களாக மாற வாய்ப்பு இருக்கிறது. வங்கிகளாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையாக இருக்கட்டும், இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இது பெரும் தொழிலுக்கு மட்டும், தொழிலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த தடையை அமல்படுத்தினால் மக்கள், சாதாரண மக்கள் பெருமளவில் கஷ்டப்படுவார்கள் என்று என்னுடைய சங்கத்தின் கருத்து. தேங்க்யூ. மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் தான். ஆகையால் இதை வீதியில் வீசி எறிந்துவிட்டு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கின்றேன் என்று குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. உபயோகப்படுத்தி, பல முறை உபயோகப்படுத்தி, வீட்டிலேயே தரம் பிரித்து, வீட்டில் சேகரித்து அதை மறுசுழற்சி செய்வதற்கு உதவினால் கண்டிப்பாக இந்த பொருள் பயன்பாடு அதிகரிக்கும், நிலைத்து நிற்கும், தொழிலும் வளரும். இந்த தடை உத்தரவை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்களும், இந்த தொழில் சார்ந்த ட்ரேடர்கள், விற்பனையாளர்களும் 13 அன்று சென்னை வாலாஜா ரோட் சேப்பாக்கு மைதானத்துக்கு எதிரில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம். அதில் தமிழ்நாட்டில் வர இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அனைவரும், எங்கள்
பிளாஸ்டிக் தொழில்களில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்கள் அனைவரும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் வர இருக்கிறார்கள். சுமார் 7,000-10,000 நண்பர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றோம். அதை தவிர இந்தியாவிலேயே முதன் முறையாக இந்த ஒருமுறை உபயோகப்படுத்தி வீசிய பெற்ற பிளாஸ்டிக் தடை என்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்திருக்கிறது. ஆகையால் இதையும் கண்டித்து எங்களுக்கு ஆதரவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள். இந்த கூட்டத்துக்கு தலைவராக தமிழ்நாடு டிரான்ஸ்கியா, தமிழ்நாடு ஸ்மால் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் இருக்கக்கூடிய பெரும் அமைப்பு ஃபெடரேஷன், அது வந்து அசோசியேஷன் ஆஃப் அசோசியேஷன், அதனுடைய தலைவர் இந்த போராட்டத்தை துவக்கி வைக்க உள்ளார். இந்த கண்டன போராட்டத்தின் மெயினாக வந்து நாங்கள் சொல்ல வேண்டியது வந்து 200,000 தொழிலாளிகள் இந்த தடையினால் பாதிக்கப்பட இருக்கிறார்கள். ஏனென்றால் 2 நாட்களுக்கு முன்பு கூட அரசாங்கத்திடம் நாங்கள் விரிவாக ஒரு சில கேள்விகளை கேட்டதுக்கு பதில் வந்திருக்கிறது. அந்த பதில் ஏற்கனவே அறிவித்த ஜிஓவின் விட பல மடங்கு டேமேஜிங்காக இருக்கிறது என்று எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதில் 200,000 தொழிலாளர்கள் நாங்கள் முதல்ல எதிர்பார்த்தது வராக்கடன்கள் அதிகமாகிவிடும், தொழிலாளிகள் 1ஆம் தேதி வந்து வேலையை நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். மற்றொன்று, ஒரு தொழிலை ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் அவகாசம் தேவைப்படுகிறது. ஆனால் தொழிலை மூடுவதற்கு 6 மாதத்தில் மூட வேண்டும் என்று சொன்னால் எந்த நியாயம் என்று தெரியவில்லை. இதன் கடன்களை யார் கட்டுவார்கள்? அரசாங்கம் கண்டிப்பாக ஏற்காது, ஏற்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் கேட்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு எங்களுடைய தொழில் முனைவோர்களின் வீடு வாசல் அனைத்தும் கண்டிப்பாக இழக்க நேரிடும். இதை தவிர எங்கள் நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் அவர்கள் பர்சனல் வாங்கக்கூடிய ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன், பர்சனல் லோன் இதை எப்படி கட்டுவார்கள்? நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கள் தொழிலில் ஈடுபட்டவர்கள் பல பேர் வந்து பெண்கள், சிங்கிள் மதர்ஸ். அவங்க வந்து அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலேயோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலேயும் வந்து வேலை செய்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பெரிய ஸ்கில் தேவையில்லை, படிப்பறிவு தேவையில்லை. ஆகையால் இந்த 2 லட்சம் பேரும் கிட்டத்தட்ட என்ட்ரி லெவல்லேருந்து வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்து இன்றைக்கி வந்து ஆப்ரேட்டராக வந்து ஒரு 7,000-8,000 சம்பளத்துக்கு ஆரம்பித்து இன்றைக்கி 20,000-25,000-30,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய வாழ்வாதாரம், இவங்களுடைய எதிர்காலம், இவங்களுடைய இவங்களுடைய குழந்தைகளின் படிப்பு இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே வேலைவாய்ப்பு அதிகமாக்க வேண்டும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நம்ம பல மாநாடுகள் நடத்துகின்றோம். ஒருபுறம் இப்படி செய்து கொண்டிருக்க ஒரு தொழிலை வெகு ஈஸியாக நசுக்க விட 2 லட்சம் பேர்களை வேலை நீக்கிறதுக்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க செய்தி. அடுத்தது, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1,800 கோடி வரி விழப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்கும். இந்த தடை என்பது மற்ற மாநிலங்களிலே கிடையாது. ஆகையால் இங்கு இருக்கிற தொழில்கள் மற்ற மாநிலத்துக்கு நகரக்கூடிய ஒரு அச்சம் இருக்கிறது. ஆகையால் இது வந்து பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்கனவே இருக்கிற மீதி இருக்கிற ஃபேக்டரியை வந்து என்ன கெட்ட பெறாது, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கே வந்து கெட்ட பெறாது. இப்பயும் ஒரு பிளாஸ்டிக்னால இவ்வளோ மோசமாக அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து கடன் வங்கிகள் கடன் கொடுப்பதை யோசிக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே கொடுத்த கடனை கூட அமுக்கி வந்து கேட்க ஆரம்பிச்சுருவாங்க, பயமாக இருக்கு இந்த மாதிரி. ஸோ தொழில் வந்து வெளியூர்ல போயிடும். இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமாச்சாரம் என்னவென்றால், இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் தடை கிடையாது, 1-2 மாநிலத்திலே சில கேரி பேக் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே தயாரிக்க கூட தடை என்றால் நாங்கள் அண்டை மாநிலத்துக்கு எப்படி செய்வது வியாபாரம்? கண்டிப்பாக ஒரு தடை வந்து ஒரு தயாரிப்புக்கு தடை வந்து பெரிய ஒரு பாதிப்பு. மற்றும் எக்ஸ்போர்ட்ஸ், ஏற்றுமதிக்கு சார்ந்த தொழில்கள், அதில் அவங்க போட்டிருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக எல்லா ஏற்றுமதியும் 1ஆம் தேதியும் நின்றுடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியில் எதுவுமே நடக்காது. ஏதாவது எஸ்ஓ எஸ்சி இஸ் இஓயூ, ஏதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அண்ட் எக்கனாமி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இவங்க தான் நடத்த முடியும். ஆனால் இங்கேன்னு போகிற எக்ஸ்போர்ட் வந்து 10% தான், மீது 90% டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியாவிலே நடக்கக்கூடிய தொழிலே நடக்குது. ஆகையால் 1ஆம் தேதி ஜனவரி ரொம்ப ஒரு 2019 வந்து ரொம்ப 2 ஆண்டு நான் எங்கள் தொழிலுக்கு மட்டும் இல்லை, இந்த தொழிலை சார்ந்தவர்கள் அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இருட்டாக இருக்கும் என்று கேள்விப்படுது சார்.